நான் படிச்சு வரேன். என்ன மச்சீங்க? தேர்தல் அறிக்கை. பேசாமல் நம்மளே ஒரு கட்சி அமைச்சிடலாமா? அதான் மச்சி, நானும் சொல்கிறேன். என்ன மச்சி, நீங்க சொல்கிறேன். ஏண்டா அப்புறம் வேற என்ன? இப்போ பிஎல் படிச்சிருந்தா கூட அட்வான்டேஜ் இருக்கு. பிஏ பிஎல் அது மாதிரி கண்டிப்பாக பிஎல் ஆகும். வேற பிஏ தமிழ், எம்ஏ தமிழ். பிஏ தமிழ், எம்ஏ ஏன் தமிழ்? ஏன்னா தமிழ். ஏன்னா தமிழா? ஏன்னா தமிழ் மீடியம். சரி சரி மச்சி, எம்ஏ பிஏ தமிழ். அப்புறம் வேற என்ன? கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணிடுவோம். இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக. அப்புறம் வேற அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட் வச்சுக்கலாம். 60 இது வயசுக்கு மட்டும்தான் இதில் இருக்கணும். அதாவது எம் போஸ்டிங்கில் நிற்கணும். மற்றவங்களாம் வந்து ஆலோசகராக இருக்கலாம். ஓ அந்த மாதிரி. ஓ அவங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணலாம், நிற்க முடியாது. பதவியில் நிற்க முடியாது, உறுப்பினராக இருந்துக்கலாம். ஏஜ் லிமிட் ஓகே. அப்போது அட்வைஸ்னால் வேறு வேறு என்ன பாயிண்ட்ஸ்? வேறு நாமினேஷன், 3 தடவைக்கு மேலே நாமினேஷன் வேணாம் வச்சு. 5 times வச்சுக்கலாமா? ஏன்னா 3 தடவை நீ நிற்கிற, ஜெயிஸ்டர் தோத்துட்டேன். 3 times போதுமா? ஆமாம், ரொம்ப ஹார்ஷ். ஃபோர் டைம்ஸ் வச்சுக்கலாம். வேற பாயிண்ட்ஸ் இருக்கா? அதேமாரி வந்து பதவியில் நிற்கிறாங்கனாக்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் தான். ஃபேமிலி எல்லாம் உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் பதவியில் நிற்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு போஸ்டிங், ஒரு போஸ்டிங் தான். ஓ சம பாயிண்டில் நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு போஸ்டிங் தான். சரி அதே மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா? அதே மாதிரி வந்து நம்ம கட்சி கொள்கையை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 months once. அதான் எப்படின்னா நம்ம மக்களுக்கு இல்லை உறுப்பினர்களுக்கு வந்து நம்ம வந்து பரிந்துரை பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம், இதெல்லாம் நாங்கள் செய்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கிட்ட கேட்டால் அவங்க இது வாங்கிக்கலாம் ஒப்பீனியன். சரி நான் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்க. சொல்லு. இப்போ இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி மச்சி, இப்போ நான் 100 பேர் ராமச்சியம் கட்சி சேர்றதுக்கு அவங்களுக்கு யாருக்கு முடியுமோ தரலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சமூக சேவை, அப்புறம் வந்து எக்ஸ்ஆர்மி மேனே. சமூக சேவைன்றதை நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க? சமூக சேவை பண்ணி ஸ்கூலில் என்சிசி இதே மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த இவங்க இருக்காங்களா, எக்ஸ் ஆர்மி அப்புறம் எக்ஸ் ஐஎஸ் ஆஃபீஸர், ஆலோசகர்களாக வச்சுக்கலாம். அவங்களாம் வச்சுக்கலாம். ஓகே. வேற பாயிண்ட் அதே மாதிரி வந்து 100 இது உறுப்பினராகிறதுக்கு வந்து அவங்க ஏரியாவில் வந்து 20 பேர்கிட்ட சைன் வாங்கிருக்கணும். இப்போ ஏதாவது போஸ்டிங் ஹையர் போஸ்டிங் நிற்கிறான்னாக்கா அவங்க வந்து அந்த ஏரியா இருக்க மக்கள்கிட்ட 100 பேர்கிட்ட சைன் வாங்கிருக்கணும். 100 பேர்ட்டா அப்போ என்ன உனக்கு ஓட்டு போட தேவையில்லை? யாரும் சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாது. சொந்தக்காரனா கூட கட்சிக்காரனா இருக்கலாம். கட்சிக்காரனா கஷ்டமா இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம கட்சியிலேருந்து யாரும் இருக்கக்கூடாது ஆளு. அதான் சரி சரி ஓகே. சரி மச்சி, கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டீங்க. நீ எம்எல்ஏ ஆகிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆனோடனே அடிப்படை வசதிகள், அடிப்படை வசதிகள்லாம் ரோடு, ட்ரைனேஜ், ஸ்ட்ரீட் லைட் கண்டிப்பாக 24/7 எல்லா நாளும் எரியும். மார்னிங் டைமில் டேவலில் அப்போ மட்டும் எரியும். கண்டிப்பாக நெச்சம் அடிச்சிடாது. அப்புறம் நீங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய இன்கம் டேக்ஸை நான் கரெக்டாக கட்டிவிட்டு என் மக்களையும் கட்ட சொல்லுவேன். அவங்க ஒரு நான் முன்னுதாரணமாக இருப்பேன். எக்ஸாம்பிள் சரி சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக தொடர்பு கொள்கிற மாதிரி இருப்பேன். தொடர்பு எப்படி சார்? சோஷியல் மீடியாவில் பேஜ் ஓப்பன் பண்ணுவேன். என்னோட ஃபோன் நம்பர் கொடுப்பேன். ஃபோன் நம்பர்னா உங்கள் பிஏ நம்பரா இல்லை உங்கள் நம்பர் கொடுப்பீங்க? என் நம்பர் தான் கொடுப்பேன். கால் பண்ண எடுப்பீங்களா? இந்த கேள்விலாம் சாருக்கு சார் கேளுங்க. என்ன சார் பண்ணுவாரு சார்? நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? பசுமை புரட்சி செய்வாங்க சார். பசுமை புரட்சியா? பசுமை புரட்சினா அப்படி இல்லை மச்சி. இப்போ என் தொகுதியில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கேன். அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு 6 மாதத்துக்கு, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து என் தொகுதியில் இருக்க ஏரி, அப்புறம் குட்டை, இந்த பஸ் ஸ்டாண்டு, காமன் பிளேசஸ் எல்லாத்தையும் க்ளீனாக பார்த்துப்பேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளீனாக வச்சுப்பேன். சரி, அதே மாதிரி எனக்கு என்னோட ஒப்பீனியன் வச்சு, இந்த பப்ளிக் பிளேசஸில் இந்த யூரின் எல்லாமே ஸ்ப்ரிட் பண்ணுறாங்களே, அதையும் சரி, அந்த ஆப்ஷன் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். சரி சார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான்
ஜிஹெச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் சர்ப்ரைஸ் வச்சு பண்ணுவேன். ரயில் அதிர்ச்சி மாதிரி இன்பம் அதிர்ச்சி. அப்புறம் காரணம் வச்சு அதை பண்ணிச்சிருக்கா. நான் வந்து அஞ்சு வருஷத்தில் ஃபஸ்ட் வருஷத்தில் என்ன நான் அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்ன செய்ய சஜஷன் வாங்கிட்டு வருஷத்துக்கு போதும் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு மக்களுக்கு தெரிவிப்பேன். உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிருக்கேன். பேசணுமே கட்சியில நோட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்டா.